He is an Indian film director and a story writer who has primarily worked in the Tamil film industry. After making his debut with the Telugu movie Hanuman Junction, he went on to remake several successful Telugu movies into Tamil, beginning with Jayam, which also launched his brother Ravi as a leading actor. He then collaborated with Ravi for three consecutive commercially successful movies, M. Kumaran, Son of Mahalakshmi, Something Something, Unakkum Enakkum, and Santosh Subramaniam 2008, all of which were remakes of successful Telugu movies. After a period of mixed success, he returned with his first original script, Tanni Uruvan, which went on to become one of the most profitable Tamil movies in 2015. Ladies and gentlemen, please welcome Mr. Mohan Raja. He is a medico-turned-bureaucrat, currently working as Commissioner Coimbatore Municipal Corporation, and is the youngest ever officer to have held his charge. He is well known for his hugely popular initiatives as an IAS officer and has won several awards and accolades for his pioneering work in land, solid waste and urban management. He has authored three Tamil bestsellers. On sunny weekends, he can be found wreaking havoc in the cricket ground with his explosive batting and deceptive spin. Ladies and gentlemen, please welcome author Dr. K. Vijayakarthikeyan. I would request special guest Mr. Mohan Raja to unveil the book and request Mr. Mohan Raja to say a few words. Good evening, to and all. Thank you for inviting me here. இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி. சண்டே டிராஃபிக் சொல்ல முடியாது, சொல்லி தப்பிக்க முடியாது. ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஃபங்க்ஷனை நான் ஃபார்முலா வரணும்னு நினச்சி வந்தேன். சார் பயங்கர கேஷுவலாக இருக்காரு, தேவையில்லாமல் ஃபார்மல் ஷர்ட்லாம் தேடி. குட். மை லாஸ்ட் ஹோப் ஆன் இந்தியன் டெமோக்ரஸி இஸ் யூனோ லைக் these kind of people. நான் தனி ஒருவன் இல்லை, தனி ஒருவன். அந்த தனி ஒருவன் என் லைஃப் லாங்கில் வந்து ஒரு பீப்புள். நீங்கள் அது ரொம்ப மெமரபிள் ஃபிலிம் ஆக்குறது. அது மெமரபிள் ஆகிறதுக்கு காரணம், நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கேன், என்னுடைய பல இன்டர்வியூஸ் பற்றி தெரியும். அந்த ஒன் அண்ட் ஒன்லி இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ வாஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் ஐஎஃப்எஸ் முபாரக், பிஎஸ் முபாரக் சொல்லிட்டு. இப்போது ஹீ இஸ் அம்பாசிடர் ஆஃப் கௌதமேலா. இப்போது 2001 பேட்ச், 35 இயர்ஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, ஃப்ரம் யூனோ லைக் தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ திடீர்னு மெரைன் பயாலஜி பண்ணாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். திடீர்னு 2 வருஷம் காணாமல் போயிட்டான் திடீர்னு, அப்ஸ்காண்ட் அப்படியே. எங்களை யாரும் எங்கன்னே தெரியல எங்களுக்கு. திடீர்னு ஒரு ரேங்க் ஹோல்டராக வந்து எங்களை நின்னாங்க. அவங்க பண்ண டெடிக்கேஷன் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டையும் எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலில் எப்படி, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்சியர் டெடிக்கேட்டடாக பிரின்சிபிள்டு ஹியூமன் பீயிங்காக எப்படி ஆக்குறாங்க, இந்த இடம் இந்த சர்வீஸ் எப்படி ஆக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லும்போது இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங். 100% இதை எப்படியாவது கொஞ்சமாக ரெக்கார்ட் பண்ணணும் நான் பண்ண முயற்சி தான் தனி ஒருவன். ஸோ அந்த படத்தில் ஏதோ ஒரு ஸ்பிரிட் கேரி ஆச்சுனாக்கா அதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னென்னா ஒரு சினிமாவில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், இல்லை வந்து எஸ்ஐ, டிஎஸ்பி, எல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருந்துச்சு. இது என்ன என்ன டிஃபரன், எல்லாருமே போலீஸ் அப்படின்னாலே ஒரே மாதிரி ஒரு டெய்லர் மேட் அந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் இந்த ஐபிஎஸ் இவ்வளோ ஸ்டஃப் இருக்குது உள்ளுக்குள்ளே, இந்த ஸ்டடீஸ்க்குள்ளே. அது வந்து வெளியே கொண்டு வரணுமே சின்ன பண்ண ஒரு சின்ன முயற்சி தான் தனி ஒருவன். அதுக்கே அவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் கிடச்சிது. அண்ட் தென் நான் வந்து வாலண்டியராக சில பேர் வேணான்னு சொல்லி நான் வந்து ப்ரௌடாக ஒரு டைலாகில் போட்டிருப்பேன். ஜெயபிரகாஷ்ங்கிற ஆக்டர் வந்து அந்த ஹெட்டாக இருப்பார், அந்த அசோசியல் இந்த ஐபிஎஸ் அந்த அகாடமியோட ஹெட்டாக இருப்பார். அவர் சொல்லுவாங்க, எமர்ஜென்சி வந்தாலும் கவர்னர் ரூல் வந்தாலும் எதுன்னு ஷேக் ஆனாலும் பீப்புளோடைய நார்மல் லைஃப் ஸ்டைல் நார்மலாக இருக்கும். அது காரணம் வந்து
அரசியல்வாதிகள் கிடையாது, இந்த அஃபீஷியல்ஸ் தான் காரணம், பியூரோக்ராட் இந்த பியூரோக்ராட்ஸ் தான் காரணம் சொல்லி நான் வந்து வேறுன்ட்டே சொல்லியிருப்பேன் அந்த டைலாக. ஏன்னா அவ்வளோ மரியாதை எனக்கு அந்த இடத்த மேலே. ஏன்னா தேவி த மாஸ்டர்ஸ் பட் தீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆக்சுவல் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணுட்டு டைலாக் சொல்லியிருப்பேன், எனக்கு ஆசைக்காக சொல்லியிருப்பேன் அந்த டைலாக. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் தீஸ் பீப்பிள் ஆர் த ரூலர்ஸ் ஆஃப் யூனோ லைக் அவர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆக்சுவல் ரூலர்ஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹேவ் த ப்ரிவிலேஜ் தெரியும் கூட்டாக ஓடி வந்துடுவேன். இவங்க மாதிரி ஆட்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் கூட்டாக ஓடி வந்துடும் கண்டிப்பாக, அவ்வளோ மரியாதை இருக்குது. ரைட் ஃப்ரம் மிஸ்டர் சுதாகர், இப்போ வந்து ஏசியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு தனியோரனுடைய எல்லா ஈச் அண்ட் எவ்ரி திங் போலீஸோட எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி பக்கத்துன்னு சொன்னவங்க, நான் தேங்க்ஸ் கார்ட் போட்டிருப்பேன் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஐ ஹாவ் அ குட் அசோசியேஷன் வித் தீஸ் பீப்புள். ஸோ கிரேட், என்றைக்குமே ரைட்டிங் ஆர்ட் மீடியம் இதை வந்து எந்த தொழில் பண்ணாலும் எங்கள் சினிமா ஆசை எழுதுகிற ஆசை யாரையும் விட்டு போயிடாது கண்டிப்பாக, அது வந்து இருக்க போய் தான் நாங்கள் வந்து இன்னும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ கீப் இட் அப் சார், இட்ஸ் நோ கிரேட் நோயிங் யூ. ஐ ஹவ் ரீட் லாஸ்ட் நைட், ஐ காட் அ புக் அண்ட் படித்தேன், பயங்கர அப்படி இன்ட்ரெஸ்டாக போச்சு. சில நேரங்கள் வந்து நம்ம சாதிக்கிறதுக்கு இவ்வளோதான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அதாவது செல்ஃப் மோட்டிவேட்டிங் படித்தா கூட சில ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ஒரு நமக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்காது. அந்த மாதிரி இது ஃபிக்ஷனலாக பண்ணது, இந்த ட்ரைனிங் பீரியடை பண்ணது ரொம்ப புதுசாக இருக்குது. So I hope, you know, like his previous success, this will also become a very big success. My hearty wishes to you, sir. Great work, sir. All the best to you. And thanks for inviting me here. So my cinema functions are coming to the next level. This is a refreshing mode. Thank you, and all the best to you. Thank you, sir. I would request the author to talk about the book. So good evening, all of you. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு ஆல் ஹாவ் ஆல் ஆஃப் யூ ஹியர் அமௌண்ட் ஸ்டர்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இப்படி அப்டன் எனி திங் பட் லெஃப்ட் தேட் அண்ட் யூ ஹவ் கம் ஹியர் ஃபார் அஸ் இந்த ஒரு புக்கை பார்க்கணும், இந்த ஒரு புக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மதிப்பிற்குரிய திரு மோகன்ராஜா அவர்கள் லாஸ்ட் மினிட்ல தான் நம்மளுடைய ஸ்கெடியூலே ஃபைனலைஸ் ஆச்சு. ஸோ அவங்களுடைய பிஸி ஸ்கெடியூல் நடுவுலையுமே ஹிஸ் மேட் இட் அ பாயிண்ட் அண்ட் ப்ரையாரிட்டி அண்ட் ஹஸ் கம் ஹியர். So my sincere thanks to him for having made it here today. Enna mari or creator enna or product ah irukum, be it cinema or be it book, it's an act of creation. Adu or it's a unique feeling that we get. So adha vandha nama veli kondu varumbodhu it's very happy sharing it with fellow creators. That sort of happiness I have and lot of respect all of us have over him. Precisely andha thani oruvan appingiradhu it's a separate phenomena. But apart from that also, the kind of movies that he has made everybody proud. Certain things are there that reaches out to everybody. To me, a good work should reach to everybody. Or kudandaya irundhalum seri, or elderly person irundhalum seri. First thing that I think before writing is that, enoda son ipo 5 years aagudhu, he is starting to read things. So, avanukku adu padika aarambikkumbodhu, avanukku adu puriyanum pidikanum. Enga appaku vandhu oru 59 years, oru andha time la irukku oru elderly person. ஸோ அவருக்கு வந்து இது இந்த புக்கை படிக்கும்போது ஒரு படிக்க முடியணும் பிடிக்கணும். ஸோ இட் ஷுட் கோ டு அப்பீல் அண்ட் இட் ஷுட் பி லைக்கபிள் அண்ட் இட் ஷுட் அப்பீல் டு எவ்ரிபடி அப்படிங்கிறது ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு ரைட் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் வித் ஹிம் ஆல்சோ. அவர் எடுக்கிற படங்கள் வந்து இட் அப்பீல்ஸ் எவ்ரிபடி ஃப்ரம் த கிட்ஸ் டு எல்டர்லி பீப்புள் அண்ட் பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கிரியேட்டர். இட் இஸ் ஈஸி டு கோ இர்ரெஸ்பான்சிபிள் அண்ட் மேக் சம்திங் விச் மே அப்பீல் டு சர்டன் செக்ஷன் ஆர் சர்டன் பீப்புள் பட் தட் மே நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்டையர் சொசைட்டி. ஸோ அது இல்லாமல் அவாய்டிங் நெகட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் தரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேவ்லெத்தில் இருக்கிற ஒரு கிரியேட்டர் கூட இங்கே இருக்கு ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ கிரேட் ஹேவிங் யூ ஹியர், தேங்க்யூ. ஸோ இந்த புக்கை பற்றி பேசணும் அப்படின்னா ஏற்கனவே மூணு புக்கு எழுதிட்டோம், கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே. ஒரு மோட்டிவேஷன் ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். மோட்டிவேஷன் என்றால் என்ன, ஒரு நாலு பாயிண்ட், யாரெல்லாம் மோட்டிவேஷன் செய்வாங்க, ஒரு துறவி இருந்தார், இந்த மாதிரி சொல்கிறதும் ஒரு விஷயங்கள் இருக்குது. இதை மீறி நம்ம வீட்லேயோ நம்ம பக்கத்து வீட்லேயோ நடக்கிற மாதிரி ஒரு கதையாக சொன்னால் அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து வேறு மாதிரி ரீச் ஆகும். ஒரு சினிமா பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா ரீச் ஆகுது இல்லையா. ஒரு தனி ஒருவன் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்க மோட்டிவேஷன் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து நான் ஃபிக்ஷனாகவும் கொடுத்துருக்கலாம், ஒரு ஃபிக்ஷன் அப்படின்றது ஒரு புக்காகவும் எழுதிருக்கலாம், சினிமாங்கிறது இன்னும் பெரிய ஒரு ரீச்சாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதே ஒரு பாசிட்டிவான தாட்டை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் எக்ஸாம். இது வந்து இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் அ 25 இயர் ஓல்ட் பாய் கால் விஷி. புக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து அவருக்கு ரொம்ப சோகமாக தான் ஆரம்பிக்குது, ஃபெயில் ஆயிடுறாரு எக்ஸாமில், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு, இது வரைக்கும் எதுவும் ஃபெயில் ஆனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான நாள், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு,
அந்த பொண்ணை லவ் பண்ணுறதா இல்லையான்னு தெரியாமல் அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி நாள் மாதமாக போயிடுச்சு, மொத்தமாக போகிறதுனா போயிடட்டும், இல்லை ஏதாவது நல்லது நடக்கிறதுனா நடக்கட்டும், எதுவாக தான் இன்றைக்கே முடிஞ்சிருக்கும்னு சொல்லி அதையும் சொல்லிடுறாரு. அடுத்த 1 இயரில் அவர் லைஃப்பில் என்ன ஆகுது, வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் ஹீஸ் ஃபேஸிங், குட் ஈவெண்ட்ஸ், பேட் ஈவெண்ட்ஸ், ஹாப்பி ஈவெண்ட்ஸ், எமோஷனல் ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கோர்வையாக கொடுத்துருக்கோம் இந்த புக்கில். தட் இஸ் வாட் இஸ் திஸ் புக் இஸ் ஆல் அபவுட். ஸோ இதில் வந்து இட் வில் பி அப்பீலிங் டு எவ்ரிபடி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி த ப்ராக்கெட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் தான் இதை படிக்கணும் அப்படின்றது இல்லை, அவங்களுடைய லைஃப் அண்ணா நகரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் இருக்கும். ஸோ தட் சார்ட் ஆஃப் அ லைஃப், ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டி டெல்லியில் அதே மாதிரி தான் ராஜேந்திர நகர் முகர்ஜி நகரில் ஒரு லைஃப் இருக்கும். ஸோ அந்த லைஃப்பை வந்து இதில் நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறையா இமோஷன்ஸ் இருக்கும், நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், லவ் இருக்கும், ஹியூமர் இருக்கும், எவ்ரி திங் வி புட் அப் இன் ரைட் ப்ரொபோஷன்ஸ் அண்ட் மேட் இன் டு அ வெரி என்டர்டைனிங் புக், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி. இட்ஸ் டோல்ட் இன் சிம்பிள் லாங்குவேஜஸ். எப்பவுமே சொல்லுவாங்க உங்கள் புக் ரொம்ப சிம்பிளாக இருக்கு. இப்போ கூட ஒரு நண்பர் சொன்னார், இன்றைக்கு தான் அறிமுகமானார், பழைய புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் சார், நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது அப்படின்னாரு. ரெண்டே காரணம் தான் இருக்குது, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி சிம்பிளாக எழுதுறதுக்கு ரெண்டு காரணம். ஃபஸ்ட்டு ஒன்று எல்லாத்துக்கும் ரீச் ஆகும், ரெண்டாவது எனக்கு அவ்வளோதான் தெரியும். ரொம்ப டீப்பான தமிழும் எனக்கு தெரியாது, டீப்பான இங்கிலீஷும் எனக்கு தெரியாது. ஸோ வித் வாட் எவர் ஐ நோ ஐ மேனேஜிங் இட், பட் மேனேஜிங் இட் டு டேக் இட் டு எவ்ரிபடி இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சீக்வென்ஷியல் வே. ஸோ அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். வெரி ஹாப்பி புக்கு வந்து ரூபா லான்ச் பண்ணாங்க. ஐ வில் தேங்க் தெம் ஆல்சோ, ஐ வில் தேங்க் ஒடிசி ஆல்சோ ஃபார் அகெயின் டேக்கிங் திஸ் ஈவெண்ட். மிஸ்டர் அஸ்வின், ரியலி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் புட்டிங் திங்ஸ் அப். To all my friends from the media for coming here and covering the event, and all my friends and well-wishers who turned up, my father and my family also. So with this, I think I can close and we can throw... The floor is open for questions. If you want to ask anything, please raise your hand. We'll get the mic to you. So feel free to ask. அதான் முன்னாடி சொல்லிட்டாங்க, நான் டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டு வந்ததுக்கு அதான் காரணம். ஃபார்மலாக நான் திருப்பி போய் கொடியத்து நிற்கிறோன்ற ஒரு இதில் வராமல் உங்களோட எல்லாம் ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு இதிலே வந்தது. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி திங், ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர் அண்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸஸ். ஒரு குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஆஸ் யூ பீங் எம்பிபிஎஸ் டாக்டர், வாட் மேட் யூ சூஸ் பப்ளிக் சர்வீஸ்? Again, first point வந்து என்னன்னா, ஐ வாண்டட் டு சூஸ் அ ப்ரொஃபஷன் தட் வுட் அகெயின் பி வேர் ஐ குட் பி இன் கான்ஸ்டன்ட் டச், ரீச் அவுட் வித் லாட் ஆஃப் பீப்புள். ஒரு நாளைக்கு வந்து நிறைய மக்களை சந்திச்சு ஒரு ஒரு ஜனநாயகமான வேலை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அது வந்து எனக்கு டாக்டர்லையும் கிடச்சிது, இப்போயும் கிடச்சிது. ரெண்டாவது பியூர்லி இந்த எக்ஸாம், 1 மில்லியன் பீப்புள் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு எக்ஸாம். ஸோ அதில் நிறைய பேர் வராங்க வர்றதில்லை, கடைசி 1000 பேருக்கு தான் வேலை கிடைக்குது, அதில் 150 பேருக்கு தான் ஐஏஎஸ் கிடைக்குது. அதுலேயும் வந்து ஒரு ரொம்ப டாப்பில் வந்தால் தான் நமக்கு சொந்த ஊர்லேயே வருது அந்த கேடர் அலாட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிளான் ஏன் இருக்குது, பட் அது சரியாக வரலன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைங்க வேணும் இல்லையா, அது நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும் இல்லையா, அது மாதிரி எடுத்த முயற்சி தான் இந்த இது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஐ பிகேம் அ டாக்டர் அண்ட் தென் ஐ ரோட் திஸ் எக்ஸாம் அண்ட் கிளியர் மை காட் சீரீஸ். ஹலோ சார், நீங்கள் இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்கள் பப்ளிக் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு சீரியஸான புக்ஸ் இல்லாமல் இதுக்கு இப்போ ஹியூமர் அடிப்படையாக எடுத்தேன். ஹியூமர் என்னென்னா எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு நான் சீரியஸாக சொல்கிற விஷயத்தோட ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் அதிகம், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, லாஃபிங். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி, 3 புக்குக்குமே எனக்கு கிடைச்ச ரிவ்யூஸ் என்ன அப்படின்னா, நீ மற்றவங்களோட பேசுகிற மாதிரி இருக்கு, கான்வர்சேஷனலாக இருக்கும் உங்கள் புக்கு. ஒரு ப்ரீச்சியாவோ செர்மனியாவோ நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது புக்கு கிடையாது. ஐ ஷுட் பி ஏபிள் டு கனெக்ட் வித் யூ அண்ட் வாட் யூ வாண்ட் ஐ ஷுட் பி ஏபிள் டு கிவ். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக எழுதக்கூடிய ஒரு கான்வர்சேஷனல் டோனில் இருக்கிறது தான் ஒரு விஷயம், அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஹியூமர் வந்து அதில் நல்லா இருக்குன்றது நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் நம்ம சொல்கிறதுல வந்து ஒரு ஹியூமர் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ தட் இஸ் வை ஐ மேக் இட் அ பாயிண்ட் அண்ட் ஜென்ரலி ஹியூமர் கம்ஸ் ஈஸி ஃபார் மீ ஆல்சோ. பப்ளிஷர்ஸ் ஆல்சோ கேவ் த சேம் ஃபீட்பேக், ஹியூமர் இஸ் மை ஸ்ட்ரென்த் அண்ட் ஐ ஷுட் ஸ்டிக் டு இட் இன் தி கமிங் புக்ஸ் ஆல்சோ, விச் ஐ டில் டூ அன்ஃபார்ச்சுனேட்லி. தேங்க் யூ. Any more questions? Good evening, sir. Good evening. I'm a UPSC aspirant, sir. Yeah, no, sir, generally, preparation appo idhe or thavam, and the bangra balance appo ona illaina
கிடையாது. சாப்பிட தூங்குற மாதிரி நைட்டா கரெக்ட் அவர் சொல்றாரு, பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாரு. நீங்க சொல்றீங்க காப்பாத்திட்டாரு இல்ல என்னன்னா, ஃபார்ச்சுனேட்லி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம், நல்ல ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்மளை பாசிட்டிவாக தான் புஷ் பண்ணுவாங்களோ, உங்களுக்கான நல்ல ஒரு பார்ட்னருமே நிச்சயமா உங்களை பாசிட்டிவாக தான் புஷ் பண்ணுவாங்க. தட் இஸ் மை சிம்பிள் லாஜிக். அது ஒரு சீனா பண்ணிருப்போம் தனியார் ரூம்ல, ஞாபகம் சொன்னேன். லவ் வந்து பேரியர் நினைச்சிட்டே இருப்பாரு மித்ரன் இந்த படம் ஃபுல்லா. ஆமா, அந்த லவ் ப்ரொபோசல் சைட்ல பார்த்தா லவ் வந்து பேரியர் இல்ல, சப்போர்ட் சொல்லி ஃபீல் பண்ணும்போது தான் லவ் ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஞாபகம் நினைக்கிறேன், அது முதலே விட பண்ணிருக்கலாம் அவரு. அது மாதிரி குமார் கேக்குறியா? Good evening. You're a busy officer. I know you very well. Yeah. Being a corporation commissioner, and your time is completely taken there. All the time, I think you must be involved with doing something for the, you know, the corporation and the entire area. How do you manage time? Generally, physical time. Generally, I always feel that three things. My timing can be divided into three: my work and things, my family, and for myself. இது எல்லாருமே பண்ணணுன்றது என்னுடைய ஆசை எப்பவுமே. மார்னிங் 4 மணிலேருந்து என் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிடும், லைட்டு வர ஏரியில் மிச்சம் இல்லைனோ தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு மை ஃபோன் ஸ்டார்ட்ஸ் ரிங்கிங் ஃப்ரம் 4 AM. ஸோ ஐ வில் ஹாவ் டு ரன் வித் தட். இவென்ச்சுவலி மை டே வில் கம் டவுன் எண்ட் 8 o'clock, 9 o'clock, வாட் எவர். ஸோ தட் இஸ் மை ஒர்க் டைம். பியாண்ட் தட் ஆல்சோ ஐம் மேட் டு ஒர்க் ஆர் ஐ ஹவ் ஒர்க், ஐ டெஃபினெட்லி டூ தட் வித் டெலிஜென்ஸ். பட் அதுக்கப்புறம் ஐ மேக் ஷுர் தட் ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித் மை ஃபேமிலி. 8 o'clock, 9 o'clock டில் 10 o'clock ஆர் 11 o'clock ஐ ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. And then for myself, அந்த டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். 11 to 1 இல்லை 12 to 1 டெய்லி அந்த 1 hour 2 hour எழுதுறதுங்கிறது இட் இஸ் மை ஹேபிட். அது எழுதுறதுனால எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்குது, ஐ கெட் டீ ஸ்ட்ரெஸ். அன்றைக்கி ஐ வுட் ஹவ் மெட் லாட் ஆஃப் பீப்புள், லாட் ஆஃப் பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், லாட் ஆஃப் அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் ஒர்க். ரைட்டிங் லைக் திஸ் ஹெல்ப்ஸ் மீ அன்வைண்ட். இன்னும் ஒரு ஓப்பனாக உங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, இந்த உதாரணத்துக்கு இந்த கார்பரேஷன் தேர் ஹேவ் பீன் கமிஷனர்ஸ் பிஃபோர் மீ அண்ட் தேர் ஹேவ் பீன் கமிஷனர்ஸ் ஆஃப்டர் மீ. By this thing, my conscience, I'm working very hard and I'm dedicating myself to the job entirely. But then that ends there. Once I enter my home, my family is there. And the family ku me vandu oru naal ennala mudiyilena appa irupanga, appa mudiyilena amma paathukuvaanga, something like that. But myself, who will take care of myself? Nobody. Na unga ellarkume appadi dhaan. So nammude physical health um nammude mental health um romba mukkiyam. ஸோ நமக்கான அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஐம் வெரி பர்டிகுலர் தட் ஐ அகேன் டேக் தட் 1 or 2 hours ஃபார் மை செல்ஃப் எவ்ரி டே. ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் ரைட்டிங் திங். தேங்க்யூ. இஃப் யூ ஆஸ்க் அ குட் க்வெஸ்சன், ஆத்தர் வில் சைன் ஒன் மக் அண்ட் கிவ் இட். யா, மக்ஸ் ஆர் கம்மிங் யுவர் வே. வி ஹேவ் மக்ஸ் பட் லிமிடெட் நம்பர் ஆஃப் மக்ஸ். ஸோ க்வெஸ்சன் அண்ட் யூ கெட் அ மக். ஸோ பிஃபோர் யூ மேக் அப் யுவர் மைண்ட், இன் கோயம்புத்தூர் ஆல்சோ, கோயம்புத்தூர்ல இது மாதிரி வி கேவ் இட், இட் வாஸ் அ ஹியூஜ் திங். Before you cook up a question, I will ask one question to the director here. If you make a movie out of this book, what will be the name of it and will you do it? I haven't read it fully actually, sorry about that. Like, definitely, the Kadal Cricket song, that was a big episode that I shoot, and then it was reduced to a song. இது ஆல்மோஸ்ட் அந்த டச்சஸ் தெரிஞ்சது எனக்கு. லைக் ஒரு ஒரு சீன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அந்த எல்லாரும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அந்த ட்ரெக்கிங்கில் வந்து போகும்போது ஹீரோயினை தூக்கிட்டு போவாங்க. அவர் ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போவார். தூக்கிட்டு போகும்போது என்னடா மொதல் ஃபீலிங் இல்லைனா, இல்லை இல்லை எனக்கு சார் சொல்லியிருக்காரு, இல்லை இந்த மூட்டைலாம் நினச்சிக்கோ, உப்பு மூட்டைலாம் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து நயன்தாரா கேலி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப லைவ்லி மூமெண்ட்ஸோடு தான் அந்த படம் எடுத்திருந்தேன். ஸோ டெஃபினட்டாக தெர் லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ். நான் தனி ஒருவனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப சின்ன ஏரியா. ஸோ தெர் லாட் மோர் டு எக்ஸ்ப்ளோர். டெஃபினெட்லி ஐ ஹாவ் லாட் மோர் ஐடியாஸ் டு டூ. அண்ட் பட பேர் வந்து டக்குன்னு கேட்டாங்க சார், ஒன்ஸ் அப் ஆன் அ ஐஏஎஸ் எக்ஸாம்.
think பண்ணணும் காதல் பரீட்சை பற்றி சப்ஜெக்ட் திங்க் பண்ணணும் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் சார் ஜஸ்ட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் தேங்க் யூ தேங்க் யூ மக்கு உங்களுக்கா Sir, the question is for you now. The protagonist Vishy is a real life character or it is your imagination or it's a fictional character? It is a fictional character. Just disclaimer. But then inspired from a lot of events during the preparation time. Suthi and Nariya friends. Other than Ananagar poita, life is where. Lot of people you see. Nariya series are paanga, Nariya padi paanga. Oru centra poita are paanga. Oru centra le oru nga padi maatanga. Here the material vanga vanga, adha centra poanga. Adha maadhiri. Lot of humorous things, lot of funny things, lot of emotional things, lot of disappointments. Nariya pasanga eludhuraanga. 1 million people are preparing for this exam. Kadaisila 1000 people get through. So a lot of disappointments will be there. How they take it and react. Andha maari vishayangal ellame whatever I have seen in ground I have put it in this book. Thank you. So you will get the mark now? Or is it? So about 1 million people will appear. Adhu 1000 members thaan series kadaikudhu. Naan or aspirant. Ippo adhu vandhu oru thadattam pogudhu. Oru thadattam poyirudhu. Adhukku mela ஃபினான்ஷியலாகவும் ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ண முடியல டிகிரி முடிச்சு வாங்க அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வருது நமக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து இப்போ இந்த ஃபீல்டுக்கு அப்புறம் வேறு எந்த ஃபீல்டுக்கு இது இப்போ இங்கே சர்வீஸில் நான் அவங்க ஆகிறப்போ அவங்க ஃபியூச்சர் வந்து எதை எதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் கேட்குறேன் வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பேங்கிங் செக்டர் பார்க்கலாமா டிஎன்பிசி அந்த பக்கம் போடணும் நிச்சயமாப்பா எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேற ஏதாவது ஜாப் பார்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஜாப் பார்க்கலாம் அப்படிங்க ஓகே அது வந்துப்பா அவங்க நம்மளுடைய விருப்பம் தான் பார்ட் டைம் பார்க்கறதா இல்லை ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறதாங்கிறது பட் நிறைய எழுதும் போதே எல்லா எக்ஸாமும் எழுதிடணும்னு நான் சொல்கிறேன் ஒரு என் ஃப்ரெண்டோட ஒரு உதாரணம் சொல்கிறேன் அவர் இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு இந்த ஊர் மாநிலத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் அவருக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ரொம்ப இருந்த சின்ன வயசுலேருந்தே ஆசை அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆனார் அவருடைய சூழ்நிலை காரணமாக ஆனால் அவர் வந்து எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் தான் ஆகணும் நான் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிடிஓ ஈக்குவலண்ட்டாக அவருக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு அவர் வந்து சரி பிடிஓ ஆகிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இல்லை நான் போலீஸ் ஆஃபீஸர் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லா எக்ஸாம் எழுதினார் அவர் அந்த நேரத்தில் வந்து எல்லா எக்ஸாமும் எழுதினார் அதான் பிடிஓ எழுதி அது பாஸ் பண்ணிட்டார் ஸோ திருப்பி வந்து ஒரு பேங்க்கில் ஒரு வேலை கிடச்சிச்சு ஒரு பேங்க்கில் கிடச்சிருச்சுன்னு அவர் செட் ஆகிடாமல் பேங்க்கில் சேர்ந்துட்டு திரும்பி எழுதினார் அப்போ வந்து அவர் இப்போ டிஎஸ்பி ஆகிட்டார் அந்த ஊரில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற டிஎஸ்பி ஆகிட்டார் சரி போலீஸ் ஆகிட்டோம் அப்படின்றத நிறுத்தாமல் இல்லை எனக்கு ஐபிஎஸ் தான் ஆகணும்னு அவருக்கு ஒரு ஆசை சரி அப்போ அதையும் எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி டைமில் லீவ் போட்டுட்டு திருப்பி எழுதினார் அப்போ வந்து ஐஆர்எஸ் கிடச்சி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆனார் அதோடு நிறுத்திட்டீங்களான்னு கேட்டாங்க இல்லை நான் ஐபிஎஸ் தான் நடித்தா ஹீரோ தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவர் ஃபுல்லாக எழுதினார் பாஸ் பண்ணிட்டாரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருக்குது 7 வருஷம் அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார் அப்போ 4 வருஷமும் பண்ணியிருக்காங்க ஒரு என்ன மாதிரி ஆட்கள் வந்து ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில் நான் அடுத்த அட்டெம்ப்ட் எழுதி கிளியர் பண்ணிட்டோம் ஸோ 2வது அட்டெம்ப்டில் உள்ளே வந்துட்டோம் ஸோ அதை எனக்கு லக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கடவுள் ஹெல்ப் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க நம்மளும் உழைச்சிருக்கோம் ஸோ அதே மீறி ஒரு சின்ன அந்த ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு பண்ணலாம் பட் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் 3 டிஸ்ட்ராக்ஷன் வரும் கண்டிப்பாக வீட்டில் வந்து முடித்த உடனே பிஜி சேரணும் அப்படின்னு கேட்பாங்க எல்லா பசங்களும் சேருவாங்க நம்ம சேராமல் வீட்டில் உட்காந்துருப்போம் அதுக்கப்புறம் கல்யாணம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம பண்ணாம உட்காந்துருப்போம் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க நம்ம வேலைக்கு போகாம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா அவங்க வேலையை விட்டுட்டு நம்மளை பத்தி தான் கேட்பாங்க முதல்ல நீ ஏன் இன்னும் வேலைக்கு போகல ஏன் இன்னும் நீ கல்யாணம் பண்ணல ஏன் வந்து நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஏன் வந்து இன்னும் நீ வந்து இது பண்ணு அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் இதுதான் அப்படின்னா அதை மட்டும் நம்ம கவனம் செலுத்தினாலே போகும் Gentlemen, stand up. Thank you for that. Thank you. It's been interesting to know who are the national writers or international writers who inspired you. அப்படி சொல்ல முடியாது சி ஜேர்னி பிகான் அர்லி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டார்டட் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் ஃபஸ்ட் எல்லாரும் பார்க்குற மாதிரி பின்னாடி இருக்க அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சது தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அப்புறம் வெதர் ரிப்போர்ட்ஸ் சினிமா நேச்சுரலி அண்ட் தென் தட்ஸ் தி திங்
தென் திஸ் திங் கொஞ்சம் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ஹெட்லைன்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டட் ரீடிங் செகண்ட் தேர்ட் படிக்கும் போது 92-93 சம்திங் லைக் தென் காமிக்ஸ் இந்த சின்ன சின்ன காமிக்ஸ் டிங் டின் டின் ஆஸ்டரிக்ஸ் நாலு அப்புறம் கான்அன் டைல் நாலு தட் கேம் இன் அகதா கிறிஸ்டி கான்அன் டைல் நாலு தட் ஹாரி பாய்ஸ் யா தென் ஐ காட் இன் டு காலேஜ் இந்த மாதிரி வாட் எவர் ஸ்டீஃபன் கிங் சிட்னி ஷெல்டன் அண்ட் சோ ஆன் Indian writing also similarly. But then I got into preparation after that, I couldn't get read much of fiction. But I do read a lot of non-fiction. Biographies, success stories, I like very much. Recent book that I read was this Demography is 11, Rajdeep Sardesai. That was okay. The recent book. Thank you. Thank you. Can you please come forward and bear in front, smooth. Thank you. IAS சொல்றதுக்கு ரியல் ஹீரோ ரோல் மாடல் இருப்பாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பா ரியல் ரியல் ரோல் மாடல் வந்து அங்க ஒரு குங்கும கடல சட்டை போட்டு கடைசியில் நின்று இருக்காரு அவர் தான் என்னோட அப்பா அவர் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் 1986 பேட்ச் ஸோ வீட்டிலேயே ஒரு ஆஃபீஸர் இருக்கும்போது எல்லாருமே வந்து அப்பா மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஸோ நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன் நிறைய வந்து ஃபாரஸ்ட்டு போவார் வருவார் அன் டைமில் அந்த டைம் வந்து வீரப்பன் வந்து பீக்கில் இருந்த டைம் அன் டைமில் வருவார் போவார் குழந்தைய நமக்கு வந்து அப்பா சேஃபாக வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்லாம் அம்மாட்ட அழுதுட்டு இருந்த டைமில் இருந்திருக்கு நிறைய ட்ரைபல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்காரு ஈகோ டூரிசம்க்கு நிறைய பண்ணியிருக்காரு ஸோ இது மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டில் மட்டுமே இவ்வளோ பண்ண முடிஞ்சா அப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டோம் அப்படின்னா எல்லா ஃபீல்ட்லையுமே ஒர்க் பண்ணலாம் ஹெல்த் எஜுகேஷன் டூரிசம் ஸ்போர்ட்ஸு எல்லாம் எவ்ரி திங் வி கேன் ஒர்க் ஸோ அந்த மாதிரி வர முடியுமே அப்படின்னு நினச்சி அப்பாவை பார்த்து வந்தது ஸோ மக்க அவருக்கு அப்புறமா நான் கொடுத்துருவேன் கிளம்புறா டைரக்டரே ஒரு நிமிஷம் அப்படியே வேற ஏதாவது பேசுறேன் So we'll continue for 10 minutes and So we'll keep continuing the questions for another 10 minutes. Mugs are there. Another 4 mugs to be won. So 4 more questions were good to take. 4 கேள்விகள் யாரு கேட்க போறீங்க யாருக்கு மக்கள் மக்களுக்கு நல்லதா தப்பா சார் படிக்கும் போது மக்கள் இங்க மக்களுக்கு படிக்கும்போது மக்கள் இருக்கிறது நிச்சயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கணும் Can we expect a sequel to this book? Sequel, definitely. ஏன்னா இது வந்து ஒரு பார்ட் ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் எக்ஸாம் ஒன்ஸ் அப்பான் அன் ஐஏஎஸ் ட்ரைனிங் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் இந்த கேரக்டரில் வேற ஒரு கேரக்டர் அது ஒரு ட்ரைனிங் எப்படி போகும் அந்த தனியோட அந்த ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு சீக்வன்ஸ் ஸோ அந்த ட்ரைனிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அது அந்த பையன் ட்ரைனிங் போகிறான் அந்த 18 மந்த்ஸ் ட்ரைனிங் ஸோ அதை பற்றி அங்கே என்ன நடக்குது வாட் எவர் ஹேப்பன்ஸ் தேர் லெட் மீ டெஃபினெட்லி சீ தேர் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஆகிட்டான் அதுக்கப்புறம் ஒரு கலெக்டராகவோ ஒரு கமிஷனராகவோ இருக்கும்போது இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் ஐ டோன் வாண்ட் க்ளோரிஃபை ஆல் தட் அண்ட் ரைட் பட் ரைட் அ ரியலிஸ்டிக் அண்ட் அ ஹியூமரஸ் திங் தட் வில் அப்பீல் அண்ட் ரிலேட் டு எவ்ரிபடி வாட் அ போஸ்டிங் டைமில் ஒரு லெவலில் நிறைய பிரேக்கப் நடக்கும்னு கேள்விப்பட்டது நடந்துருக்கு
சோ அது செகண்ட் அப்புறம் தேர்ட் கண்டிப்பா அந்த அபவுட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இன் தி ஃபேஸ் ஆஃப் an officer without unduly glorifying what really happens ஒரு கமிஷனர்னா எப்படி ஒரு லைஃப் இருக்கு என்ன நடக்குது இன்ட்ரஸ்டிங்கா வாட் ஹேப்பன்ஸ் வித் ஃபேமிலி ஆர் வாட் ஹேப்பன்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் ஐ லைக் டு டெல் இட் இன் a ஹிலேரியஸ் அண்ட் ஹியூமரஸ் லைட் ஹார்ட்டட் பாசிட்டிவ் வே Karthi, you as an individual, he is a great motivator. Undoubtedly, you are a role model to the youngsters. நிச்சயமா உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி படிக்கணும், நல்லா எழுதணும், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், நிச்சயமா வந்திருக்கும். இந்த புக்ல ஹவு டு யூ மோட்டிவேட் தி ஆஸ்பிரன்ட்ஸ் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் புக்ல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் எ ஸ்டோரி ஆர் மோட்டிவேஷன் ஸ்டோரி வித் மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட் புக் வந்து எட்டும் தூரத்தில் ஐஏஎஸ் எழுதிருந்தோம் விகடன் அது தட் ஐ நோ ஸோ அது வந்து பியூர்லி வந்து எப்படி இந்த எக்ஸாம் படிக்கணும் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் எப்படி டைம் டேபிள் போடணும் எப்படி ஈஸியாக நியூமோனிக்ஸ் வச்சு பண்ணுறது சிலபஸ் எப்படி கிராஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பியூர்லி எக்ஸாம் ஓரியன்ட் அதே இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையாக சொன்னால் நமக்கு மோட்டிவேட் ஆகும் இந்த ஒரு கதை கேரக்டர் வந்து என்னெல்லாம் பண்ணுது இவனுக்கு இதெல்லாம் கஷ்டம் வருது அதை மீறி அவன் வந்தானா அவனால் சாதிக்க முடிஞ்சிச்சா அப்படின்ற ஒரு விஷயத்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கோம் தேங்க்யூ ஸோ வெற்றிக்கு ஒரு மக்கு போயிடுச்சு நான் தனியாக கொடுத்துருக்கேன்ப்பா வெற்றி வே மக்கு த்ரீ க்வெஸ்சன்ஸ் ஐ திங்க் வி கேன் சார் எந்த ஒரு விஷயம் உங்களை புக் எழுத தோண வச்சுட்டு நம்ம புக்ஸ் எழுத அதுதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்குன்னு ஒரு ஐ திங்க் ஐ நீடட் அ வே டு அகெயின் டீஸ்ட்ரெஸ் மைசெல்ஃப் அண்ட் எக்ஸ்பிரஸ் மைசெல்ஃப் டே இன் அண்ட் டே அவுட் நிறைய வேலை இருக்கு நோ அதை மறுக்கிறதுக்கே இல்லை நிறைய வேலை இருக்கு நிச்சயமா லாட் ஆஃப் டைம்ஸ் ஃபுல்லி ஐம் நாட் எபிள் டு எக்ஸ்பிரஸ் மைசெல்ஃப் வாட் எவர் ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் விச் ஐ டோன்ட் நாட் எலாபரேட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய மனசில் இருக்க மன ஓட்டத்தை வந்து நான் எப்படி வெளிப்படுத்துறது நான் எப்படி என்ன டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஒரு பாசிட்டிவான வகையில் I don't want to again get into a negative shell or get into a negative habit in life. Frank and I have been told. So, after that, I wanted to do a positive this thing to de-stress myself. Now, Frank and I have been told that I am the first benefit of my beneficiary. Because whatever, after I write down and before I go to sleep, I feel very happy, satisfied, de-stressed. I am very happy. That is why I started writing. Reach is good, so I can continue. So, thank you. ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. உண்மையிலே அதை வந்து ஒரு 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 ஷெட்யூல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நிறைய டைம் இருக்குங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுது உங்களுடைய எஃபர்ட்ஸ் ப்ரூவ் பண்ணுது சார் ஈவன் நேனோ கமிங் இயர் திஸ் ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் இஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாக இருக்கு தேங்க்யூ ப்ளீஸ் கமன் For me, the ideal IAS officer should be accessible to people all the time. To be able to reach out to people all the time. If you have WhatsApp and the commissioner official WhatsApp, you will believe me or not, 60,000 to 65,000 message will be there. But I make it a point to read as much as possible and respond immediately. We have groups. Technology is available, we should use it for our positive betterment. Also, youngsters look at it as a job or as a power or a... Power, I don't think it's the right way of looking at it. Rather than அங்க போய் we can reach out to more people we could be of help to more people for doctor அப்படிங்கறப்ப I thought I'll compartment that's a queue அதுமே ஒரு huge opportunity to be with people but then ஒரே ஒரு compartment குள்ள நான் வந்திரணும் அப்படிங்கற ஒரு feeling இருந்துட்டே இருக்கும் so now இப்போ எல்லாமே நமக்கு we can go through say so like a service that also and it's very satisfying also immensely so daily அவ்வளவு பண்ணாலுமே வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சு அவங்க கிட்ட சொன்னதா லைட் எரிஞ்சிருச்சு
அந்த டிச்ச உடனே எடுத்துட்டாங்க. சின்ன சின்ன இன்டர்வென்ஷன் கேன் மேக் சேஞ்சஸ் இன் லாட் ஆஃப் லைஃப்ஸ். ஸோ அதுக்கான காரணமாக நம்ம இருக்கோம்னு தெரியறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தட் இஸ் அன்பேரலல். ஸோ மோர் தென் பவர் ஆர் எனி திஸ் திங் யுவர் பிரஸ்டீஜ் யுவர் ஆல் யுவர் ட்ராமா, வென் யூ ஆர் ஹாப்பி தட் த சிட்டிசன் தட் யுவர் சர்விங் இஸ் ஹாப்பி, நத்திங் வில் பேரலல் தட். You can also ask Mr. Mohan Raja any questions you want. So last question. My sir, I need a coach from your side and sir about the book. Is that a question? You will not get a mark for this. Anything else, sir? I should read from the book. Yeah. Quote about the book. Yes, sir. Quote about the book is, that's what, it's a emotional, hilarious, humorous, and a journey of a 25-year-old Vishi, who fails in the exam in the first attempt and re-embarks his journey. And what happens next is the rest of the story. It is again an entertaining read for everybody, people from all ages, and it will appeal, I'm sure, to people from all walks of life. Thank you, sir. Yeah. Sir, as everyone said, a fictional motivation. Yeah. Yeah. It's a motivation in different form. So one more question, I have one more mug. So last question, we'll wind up with that. Kadasi mug, yeah. Good evening, sir. Good evening. How do you find to, how it is difficult to convince common people or young minds to impose our thought or your thought so that they can change the direction? And also, like, which phase is difficult in your life, before IAS or after IAS? After IAS, easily. See, the interview நடத்துறதே வந்து அது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் வந்து பிஃபோர் யூ கோ டு தி இன்டர்வியூ ரைட் அ லாட் ஆஃப் திங்ஸ், பீப்பிள் இன் வெரி மெயின் அண்ட் எவ்ரி திங் தட் வில் டெஸ்ட் யுவர் நாலேஜ் அண்ட் யூர் இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட் வில் புஷ் யூ டு அ கார்னர், புட் யூ அண்டர் இமென்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் சி ஹவ் யூ ரியாக்ட் டு த ஸ்ட்ரெஸ். டெய்லி வந்து நம்ம வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது, இங்கே இருக்கிறவங்க ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க தெரியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதா அந்த இன்டர்வியூ. So that is what it's all about. நான் அந்த இன்டர்வியூ எவ்வளவோ படிச்சுட்டு போயிருந்தேன், அந்த புக்கில் ஒரு விஷயம் விஷயம் வந்துடும் இன்டர்வியூலையும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் வாட் ஐசா. ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத கேள்வி தான் கேட்பாங்க, ஏன் குங்குமம் வச்சுட்டு வந்தேன்னு கேட்டாங்க என்ன இன்டர்வியூவில். நான் எவ்வளோ படிச்சுட்டு போயிருந்தேன், ஏன் குங்குமம் வச்சுட்டு வந்தேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் சொன்னதுக்கு கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் பண்ணி தே புஷ் மீ அகேன்ஸ்ட் த வால். தென் ஐ குட் நாட், அவங்களோட இன்டென்ஷன் வந்து நான் வச்சு நான் வைக்கலான்றது இல்லை, டு புட் மீ அண்டர் இமென்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் சி ஹவ் ஐ ரியாக்ட் டு தட் ஸ்ட்ரெஸ். See whether I'm balanced or not. Other than thank you. Thank you. So you'll have to excuse me for this question. You can sign them up, tell them, but I'll just what was your major distraction while preparing for IAS? This IPL came in 2008. That was one distraction which I refrained from. A lot of movies, of course. But then what I did was distraction only. It was motivation also for me. Both. You look at it that way or this way. 8ல ஐபிஎல் வந்தது. நான் எழுதுனது வந்து 2010ல 11 பேட்ச். இல்லை, நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவிஸ் த ப்ரீஸ் ஆவாஸ் ஜெயம். எல்லாம் வந்து அவங்க தான் கூட வந்தாங்க. அது காதல் கொண்டு ஜெயம் பண்ணாலும் கேம் வந்து சேம் டைம். ஸோ டு த கம்பேக் டு த க்வெஸ்சன், அதுதான் தட் ஐ சேனலைஸ் இட் பெட்டர். ஏன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன் அந்த வீக் ஃபுல்லாக 5 டேஸு. ஒன் டே ஐ வில் மேக் மை செல்ஃப் ஃப்ரீ. ஒரு நாளில் ஐ வில் கோ டு திஸ் மாயாஜால் ஆர் சம்திங் அண்ட் வாட்ச் 3-4 மூவிஸ் டுகெதர் அண்ட் ஃபினிஷ் இட். Then next day we'll start the thing. So it's a way of using that also as a motivation and that also to de-stress. See, cinema va paatham appdi da solra oda yen break na cinema paathu or refresher ada eduthikitta appdi sonna it's a good thing. It happened like that for me. Any love in your life? I like nariya movie mudichathu ipo recent ah thanivaran was awesome. Nariya movies I used to watch every தெரியுமே, இந்த பசங்களாம் வச்சு நான் சொல்ல முடியாது. ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் ஆல் தி மூவிஸ் பட் இந்த மாதிரி என்னோட ஸ்கெட்யூலுக்கு ஐ வில் பிரிங் தி மூவிஸ். தட்ஸ் ஓகே. நோ, ஐ ஆஸ்க் பேசிக்கலி எனி ரிலேஷன் தட் டைம். டைம் அந்த டைம்க்கு அப்படி ஸ்பெசிஃபிக்கா. தேங்க் யூ. தேங்க் யூ சார். லாஸ்ட் மந்த் All right, we come to an end for that beautiful session. He wants to say one thing. Show one more. End of the function, you want to say. Once you are done, you please. Uh-huh. You are done? Yeah. Telling the water, thanks.
On behalf of Odyssey and Rupa Publication, we would like to take this opportunity to thank Mr. Mohan Raja and the author Dr. K. Vijayakarthikeyan for being here with us this evening. We would also like to thank all of you for being here and making this evening wonderful. I hope you have enjoyed the event as we have done hosting it. The author will now sign the copies. You can come from the right side and move out of the left side and also greet and greet. Thank you. Have a great evening and wonderful evening. I think it's a responsibility to give 1 minute silence for Mr. Shankar. Our close associates na enakku ipo vendiyonga sadana our demise ochina 1 minute silence avarkka irundha romba santhosham. I would request the author to give it to Mr. T.S. ஒரு 5 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் 10 நிமிஷம்.